கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையும். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தை திருப்பாடல் 85, இறை வசனம் 7. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் பேரன்பு கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த படைப்பு முழுவதும். ஆண்டவர் இந்த உலகை அன்பு செய்ததனால் செடி கொடிகள், கனிதருகின்ற மரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் என்று எல்லாவற்றையும் தமது அன்பின் மிகுதியால் உண்டாக்கினார். தன்னுடைய படைப்பு முழுவதையும் பேரன்பின் மிகுதியால் மனிதர்களிடத்திலே அதை ஒப்படைக்கின்றார். ஆண்டவர் கடவுள் தமது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களோடு உறவாடுகின்றார். அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார். அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட அந்த பாவத்தை பொருட்படுத்தாமல் தன்னுடைய அன்பின் மிகுதியால் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய படைப்பு முழுவதையும் அன்பு செய்தார். எண்ணற்ற மக்களுக்கு தன்னுடைய பேரன்பை காட்டினார். அந்த அன்பின் மிகுதியால் இந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். பாவம் போக்கும் மருந்தாக தன்னுடைய இறை வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு மீட்பை கொடுக்கின்றார். எனவேதான் இந்த இறை வார்த்தை கடவுளுடைய அன்பை நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய மீட்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. மக்கள் பாவம் செய்தாலும், கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றாலும் கடவுள் அவர்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றார். அவருடைய அன்பின் மிகுதியால் அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்கின்றார். எனவேதான் மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றான். கடவுளுடைய அன்பு என்னுடைய பாவத்தை கழுவாதா, நான் மீண்டும் கடவுளோடு இணைந்திருக்க மாட்டேனா என்ற ஒரு ஏக்கம் மனித உள்ளங்களிலே எழுகிறது. காரணம், கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பின் தெய்வம் நம்மை காத்து வழி நடத்துவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எல்லா மனித உள்ளங்களிலுமே காணப்படுகிறது. கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 14:22 32 உள்ள வசனங்கள் வரை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கடல் மீது நடக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு. தன்னுடைய சீடர்களுக்கு கடவுள் தோன்றி ஆண்டவர் இயேசு 4ஆம் காவல் வேளையில் கடலிலே தோன்றுகின்ற பொழுது தங்களுடைய ஆண்டவர் நம்மோடு இருந்தவர் இப்பொழுது இல்லையே என்ற ஒரு கலக்கத்தில் இருந்த அந்த சீடர்கள் நடுக்கடலிலே கடவுளை கண்டதால் அவர்கள் பேய் என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் அது ஆண்டவர்தான் என்று ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தி துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரை கண்டு கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவை கண்டதால் அவரை போல நடக்க அங்கே ஆணையிட வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்க ஆண்டவர் அவரை நடந்து வா என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை குறைவு, மூழ்கி விடுவோமோ என்ற எண்ணம் தடுமாற்றத்தை கொடுக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு மீண்டும் அவரை கை தூக்கி அழைக்கின்ற பொழுது அவர் நம்பிக்கை பெறுகின்றார், வலுவடைகின்றார். பிரியமானவர்களே, கடவுள் பேரன்பு கொண்டவர். நாம் எவ்வளவு துயரங்களிலே வாழ்ந்தாலும், எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு மீட்பளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நம்மை நலமளிக்கின்றார், குணப்படுத்துகின்றார், மீட்பளிக்கின்றார். அவருடைய வல்லமை மிக்க கரங்களினால் நம்மை காத்து வழிநடத்துகின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு கடவுள் அன்பாயிருக்கின்றார். அவர்தான் நம் அனைவரையும் காத்து வழிநடத்துகின்றார்.
அவருடைய அன்பையும் அவருடைய மீட்பையும் நமக்கு காட்ட வேண்டும். அதனால் நாம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று இன்றைய நாளை நாம் துவங்குவோம். ஜெபம். அன்பின் விண்ணக தந்தையே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நீதாமே எங்களுடைய பாவங்களை போக்குகின்றவர். உமது பேரன்பின் மிகுதியினால் எங்களை மன்னிக்கின்றீர். உமது மீட்பை நாங்கள் எப்பொழுதும் எதிர்நோக்கியிருக்கவும் உம்மீது நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கவும் நீதாமே துணை புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.